அச்சரப்பாக்கம் மலைமாதா தேவாலயத்தின் 54வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் மலைமாதா திருத்தலம் அமைந்துள்ளது. தேவாலயத்தின் 54வது ஆண்டு திருவிழாவையொட்டி புனித சூசையப்பர் ஆலயத்தில் இருந்து திருக்கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு திருக்கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் திருவிழாவுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அற்புத அருக்கிய மறைமலை தாயினுடைய தேர் பாவனையானது மிக விசேஷமாக ஆடம்பரமாக கொண்டாட இருக்கிறோம். உலக மக்கள் அனைவருடைய நலனுக்காகவும் இந்த அன்னையுடைய தேர் திருவிழாவானது அக்டோபர் 1 நடைபெறிருக்கிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவரின் உடலை அடக்கம் செய்ய மாற்று சமூகத்தினர் மறுப்பு தெரிவித்து உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க, ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, குழந்தைகளுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. ஏற்பட்டது. வெங்கனூர் கிராமத்திற்கு அருகே ஒரு சுடுகாடும் தூரத்தில் ஒரு சுடுகாடும் அமைந்துள்ளது. இந்நிலையில் தங்கவேல் என்பவர் உயிரிழந்த நிலையில் அருகாமையில் உள்ள சுடுகாட்டில் அவரை அடக்கம் செய்ய முயன்றனர். ஆனால் அதற்கு மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் வேறொரு இடத்தில் தங்கவேலுவின் உடலை அடக்கம் செய்தனர். தேனி அருகே கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த 2 சிறுமிகள் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உத்தமபாளையம் அடுத்த பண்ணைபுரம் பேரூராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகத்தின் கழிவுநீர் தொட்டி அருகே விளையாடிக் கொண்டிருந்த சுபஸ்ரீ மற்றும் நிகிதாஸ்ரீ ஆகிய சிறுமிகள் கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்துள்ளனர். இதில் இரு சிறுமிகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பேரூராட்சி ஊழியர்களின் அலட்சியத்தாலேயே சிறுமிகள் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 1300 பெண்களிடம் 500,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர் தலைமறைவாகியுள்ளார். கிரிசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் புதிய நிதி நிறுவனம் தொடங்கிய நிலையில் மகளிர் குழுக்களைச் சேர்ந்தவர்களிடம் 2,652 ரூபாய் செலுத்தினால் 40,000 ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கூறி பணம் பெற்றுள்ளார். தொடர்ந்து 500,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தலைமறைவானார். இதனையடுத்து நிதி நிறுவன ஊழியரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கிராம மக்கள் தலைமறைவான விக்னேஷை கைது செய்ய வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினரின் பேரிடர் மீட்பு பணி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கெங்கவல்லி அடுத்த வலசக்கல்பட்டி ஏரியில் பேரிடர் மீட்பு பணி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நீரில் மூழ்கியவர்களை எப்படி காக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கும் போது மின்சாரம் பாய்ந்து மரத்திலேயே தொழிலாளி உயிரிழந்தார். கொடமாண்டப்பட்டியில் உள்ள முருகன் என்பவரது தென்னந்தோப்பில் உள்ள மரத்தில் மணிகண்டன் என்பவர் தேங்காய் பறித்துள்ளார். அப்போது மின்சார கம்பியில் தென்னை மட்டை விழுந்ததில் மணிகண்டன் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் அவர் மரத்தில் இருந்தபடியே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் மணிகண்டனின் உடலை மீட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோலார் மின்வேலியில் சிக்கி சிறுத்தை உயிரிழந்தது. கோம்பைக்காடு பகுதியில் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் மின்வேலியில் 2 தினங்களுக்கு முன்பு சிறுத்தை சிக்கிய நிலையில் அதனை மீட்கும் பணியில் ஈடுபட்ட வனக்காவலரை தாக்கியது. இந்நிலையில் அதே இடத்தில் மீண்டும் சிறுத்தை மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தது. இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமகிரிப்பேட்டை அடுத்த நாரைக்கிணறு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்தார். இந்நிலையில் ஊராட்சி செயலாளர் கருணாகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் கிராம நிர்வாக அலுவலர் தங்கராஜுக்கு நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் மஞ்சுளா குறிப்பானை வழங்கியதை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனா்.